Tamil Nadu's coastline, studded with beautiful beaches, is around 1076 kilometers long. But swimming the sea is not yet a popular hobby here. A culture of exploring the ocean is picking up in other parts of the country. I'm at Kovalam, a blue flag beach in Chennai, ready to take the plunge. Curious to find out how to begin? Murthy, the founder of Murthy Surf School, has the answers. ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங்கில் வந்து ரெண்டு கேட்டகரிக்கு வராங்க இங்கே. ஒன்று பிகினர் லெவல், இன்னொன்று அட்வான்ஸ் லெவல். இப்போ பிகினர் லெவல் வரவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் அவங்க ஸ்விம்மிங் பூல் செஷன்லாம் முடிச்சுட்டு ஓப்பன் வாட்டரில் ஓஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சதுக்காக ஓப்பன் வாட்டருக்கு வராங்க. அட்வான்ஸ் லெவல் பீப்புள் வந்து எதுக்காக வராங்கனாக்கா அவங்க வந்து ட்ரையத்லான், அயன்மேன் ப்ரோக்ராமுக்கு காம்படிஷன் போகிறதுக்காக, ஓப்பன் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ பிகினர் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஓஷனை பற்றி, இந்த ஷோர் லைன் எங்கே ராக் இருக்குது, எங்கே ராக் இல்லை, இந்த எந்த ஷோர் லைன், வெனு அனலைஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு. வேவ் பிரேக்கிங்ல வந்து த்ரீ கைண்ட் ஆஃப் பிரேக் இருக்கு. ஒன் பிரேக் அண்டர் த பாட்டம் வந்து ஃபுல்லா ராக் இருந்துச்சுனாக்கா அது பாயிண்ட் பிரேக். அண்டர் த பாட்டம் வந்து ஃபுல்லா ரீஃப், கோரல் ரீஃப் இருந்துச்சுனாக்கா அது ரீஃப் பிரேக். அண்டர் த பாட்டம் வந்து ஃபுல் சேண்ட் பார், ஓஷனுக்குள்ள சேண்ட் பார் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்காது, அப் டவுன் அப் டவுன் இந்த மூமெண்ட்ல தான் இருக்கும். ஸோ அதுல ஸ்வெல் வந்து ஹிட் ஆகி அலையா உருவாகும் போது அது பீச் பிரேக். ஸோ இந்த மூணு பிரேக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கரண்ட், இன்னைக்கு கரண்ட் என்ன கண்டிஷன் இருக்குது, சவுத்ல இருந்து நார்த் நோக்கி போகுதா. அதுக்கப்புறம் விண்டு, இன்னைக்கு விண்டு என்ன கண்டிஷன், சவுத் டு நார்த்தா இல்ல லேண்ட் பிரீஸா சீ பிரீஸா, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் ஸ்வெல், ஸ்வெல் இன்னைக்கு என்ன டைரக்ஷன், ஸ்வெல் வந்து சவுத்ல இருந்து நார்த்தா இல்ல நார்த்ல இருந்து சவுத்தா, ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டைடு, இன்னைக்கு டைடு எப்படி இருக்கு, லோ டைடா ஹை டைடா, இல்ல ஹை டைடு லோ டைடு போகுதா, இல்ல லோ டைடு ஹை டைடுக்கு வருதா. ஸ்வெல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுனா வேவ் ஹெவியா பிரேக் ஆகும். ஸோ வேவ் ஹெவியா பிரேக் ஆகும் போது நம்ம டீச் பண்றது ரொம்ப ரிஸ்க். இப்ளோ வாட்டர்ல இருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ளோ வாட்டர்ல ஃபர்ஸ்ட் லைஃப் ஜாக்கெட் போட்டு இந்த ஓஷன்ல இருக்க பயத்தை அவங்களுக்கு வெளியே எடுப்போம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பயம் இருக்கும். தென் லைஃப் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணுவோம். லைஃப் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோட் பண்ணணும். இந்த சால்ட் வாட்டர்ல வந்து ஃப்ளோட்டுக்கு தன்மை இருக்கு, எப்படி ஃப்ளோட் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளோட் பண்ற பாடியை எப்படி மூவ் பண்ணணும், அந்த ஸ்விம்மிங் ஸ்ட்ரோக் கற்றுக் கொடுப்போம். அந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்ல அவங்க ஸ்விம்மிங் ஸ்ட்ரோக் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சுனாக்கா தென் அவங்க டீப்பாக கூட்டு போவோம். இது பிகினர் லெவல். ப்ரொஃபஷனல் லெவல், அட்வான்ஸ் லெவல், அவங்க வந்து ட்ரையத்லான், அயர்மேன் ப்ரோக்ராம் போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுவோம்னாக்கா 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். அது எப்படி டீச் பண்ணணும்னா அப் வின் அப் கரண்ட், டவுன் வின் டவுன் கரண்ட். ஒரு கயாக், ஒரு எஸ்யூபி, இது ரெண்டும் எடுத்துகிட்டு போவோம். கயாக் எஸ்யூபி எதுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா அவங்க ஸ்விம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு போய ஷோல்டரில் மாட்டி விடுவோம். என்னதான் போய் அவங்க மாட்டி விட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணாலும், இன்னொரு விஷயம் அவங்க கூட நான் ஸ்விம் பண்ணி கூட அவங்க ப்ராக்டிஸ் போயிட்டு நான் பண்ணாலும் இவங்களுக்கு எனி டைம் என்ன வேணா ஆகலாம். இன்கேஸ் எமர்ஜென்சினா டக்குனு அவங்க கயாக்கில் உட்கார வச்சு நான் பதில் பண்ணி கரைக்கு கொண்டு வரலாம். ஸோ இது ஓப்பன் வாட்டர் அட்வான்ஸ் லெவல் ஸ்விம்மருக்கு நாங்கள் இதை டீச் பண்ணுவோம். நமக்கு லைஃப்ன்றது ஒரு டைம் தான், எனித்திங் ஆப்பன் லைஃப் திரும்பி நமக்கு வராது. ஸோ பிகினர் லெவலோ அட்வான்ஸ் லெவலோ நீங்கள் உள்ள ஸ்விம் பண்ணி போகும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட ஒரு சில சேஃப்டி விஷயத்தெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கூட போகும். தனியாக போகாதீங்க, தனியாக போனீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலாக போகும்போது ரொம்ப ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஓகே சி ஃபர்ஸ்ட் ஓகே ஆல் குட் சூப்பர். I'm back from swimming at a 20 foot depth inside the ocean and I just want to say that I'm alive. What an experience it's been. For anybody who wants to try their hand at open water swimming, be sure to follow the safety guidelines and ensure that you have an instructor. Have a great day.